உள்ள மனுஷக்கு யாருமே இல்ல. இவர் யாரு? எங்க அண்ணன் நீலகண்ட பூபதி. இறந்து போய் 30 வருஷம் ஆச்சு. போகாத. அப்பப்ப அந்த பழைய கோட்டை கிட்ட அவரை பார்க்கறதா நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் பிரம்ம. எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ எங்க இருக்க? கோயம்புத்தூர்ல. என்னம்மா? அந்த பழைய கோட்டையோட விவரங்கள் எனக்கு தெரியணும். மறைக்காம சொல்லுக்கணுமா ப்ளீஸ். கோட்டையோட விவரம் எல்லாம் எதுக்கு? வேண்டாம்மா, அத பத்தி யோசிக்கவே யோசிக்காத. இப்ப அந்த கதை எனக்கு தெரியணும். அது தெரிஞ்சுக்க வேண்டிய கதை இல்லம்மா, மறக்க வேண்டிய கதை. எப்பவும் நினைக்கவே கூடாத பயங்கர கதை. அது எனக்கு தெரியணும் கண்ணம்மா. ஏம்மா, உன் கதைய நீயே கேக்குறியே, உனக்கு தெரியாதா? அது கோட்டை இல்லம்மா, கந்தர்வ கோட்டை மகா சமஸ்தானம். சந்தோஷத்துக்கு, சம்பிரதாயத்துக்கு, வீரத்துக்கு அது பேர் போல சமஸ்தானம். செல்வ செழிப்போட, சொத்து சுகங்களோட, பச்சை குழந்தைங்க சிரிப்பு சத்தத்தோட, சொந்த பந்தங்களோட, தினம் தின நிறைஞ்ச பண்டிகையோட, கண்கொள்ளா காட்சியா இருந்ததும்மா நம்ம சமஸ்தானம். சந்தோஷத்துக்கு பேர் போன இந்த சமஸ்தானத்துக்கு முடிசூடா மன்னனா இருந்தது ஓ கொள்ளு தாத்தா ஸ்ரீலஸ்ரீ ராஜா விஜயபாஸ்கர சேதுபதி. அவருக்கு 2 பொண்ணுங்க. அவங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும் போதே ராணி அம்மா இறந்துட்டாங்க. பெரிய பொண்ணு பேரு பார்கவி, அழகி, ஆனா அப்பாவி. தகப்பனார் சொல்லுக்கு எதிர் சொல்லு சொன்னதே இல்லை. ரெண்டாவது பொண்ணு அருந்ததி அம்மா, கந்தர்வ கோட்டை சமஸ்தானத்துக்கே சிங்கக்குட்டி. ஆமா, வாழ் வீச்சிலையும் வில் வீச்சிலையும் அந்த சிங்கக்குட்டிக்கு நிகரே இல்லை. சின்ன வயசுலயே எல்லா வித்தைகளும் அது கத்துப்படி. ஆஹா, பிரகாசமான முகம், கம்பீரமான நட, கட்டுக்கடங்காத தைரியம். மொத்தத்துல கந்தர்வ கோட்டை சமஸ்தானத்து குலதெய்வம் அந்த தாய் ஜக்கம்மா தேவி மாதிரியே இருக்கும். அதனாலயே எல்லாரும் அந்த அம்மாவை ஜக்கம்மான்னு கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு கதையிலையும் விஷத்தை கக்கிற ஒரு கெட்டவன் இருக்கிற மாதிரி இந்த கதையில கூட ஒருத்தன் இருந்தாம்மா. அவன் ஒரு காம பிசாசு. அழகான பொண்ணுங்க கண்ணுல பட்டுட்டா அவங்கள அழிக்காம விடவே மாட்டான். மிருகம் மாதிரி வேட்டையாடி வேட்டையாடி நாசம் பண்ணிடுவான். கேடு கட்ட நேரத்துல பிறந்தவம்மா அந்த சண்டாள. ராஜாவோட சொந்த தங்கச்சி மக, பேரு பசுபதி. பசுபதியா? அவனை எதிர்க்கிறவங்களை வெட்டி கொன்னுட்டு தான் மறுவேலை பார்ப்பான். குறப்பிலதான் அவன் மனுஷன், குணத்துல அது ஒரு மிருகம். ராஜா செஞ்ச ஒரு பெரிய தப்பு அவரோட பெரிய பொண்ணு பார்கவி அம்மாவை அவனுக்கு போய் கட்டி வச்சதுதான். இதுக்கெல்லாம் காரணமே அவனோட அம்மா ஜலஜம்மா தான், ராஜாவோட தங்கச்சி. ஜாதகமும் கிரகப்பலனும் பொருத்தமா இருக்குன்னு போய் சொல்ல வச்சு ராஜாவை ஏமாத்தி பார்கவி அம்மாவை தம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டா. என்னங்க இது? ராத்திரியும் பகலும் பேசிங்களை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து இப்படி அராஜகம் பண்றீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா? இவங்க எல்லாரும் வேசிங்கன்னா நீ கூட வேசிடா. வேண்டாம்.
என்னடி இந்த மாதிரி சமஸ்தானத்துல இதெல்லாம் பரம்பரை பரம்பரையா நடக்கிறதுதா? என்னமோ பெரிய தப்பு நடந்த மாதிரி இந்த குதி குதிக்கிற. பாவம், அந்த அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை அவங்க ரெண்டு பேராலையும் பாழா போயிடுச்சு. ஒரு நாள் அவங்களோட அட்டோழியம் எல்லாம் மீறி போயிடுச்சுமா. சக்கம்மா திக்கம்மா நீ அம்மா, சக்கம்மா சக்கம்மா.